சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மாஸ்க் அணியும் பொழுது நாம் செய்யும் இந்த சிறு தவறு நம்மை கொரோனாவிலிருந்து காப்பாற்றாது. உலகம் முழுவதையும் கொரோனா என்கிற ஒற்றை வைரஸ் முடக்கியுள்ளது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இந்நோயால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பரவலின் காரணமாக பல்வேறு நாடுகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. மக்கள் அனைவரும் கொரோனாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். COVID-19 காலங்களில் முகமூடி அணிவது உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் தொற்று நோய்களின் அபாயத்தை தடுக்க உதவும் பல வழிகளில் ஒன்றாகும். இருப்பினும் முகமூடி அணிவது மிகவும் வசதியான விஷயம் அல்ல. குறிப்பாக நீண்ட நேரம் இது உங்களை அரிப்பு, வியர்வை மற்றும் ஒரு பிட் கிளாஸ்ட்ரோபோபிக் கூட செய்யலாம். அல்லது நீங்கள் சரியான வழியில் முகமூடி அணியவில்லை என்றால், அதாவது கடுமையான முகமூடி தவறுகளை உருவாக்குகிறீர்கள் என்றால், நீங்கள் உண்மையில் உங்கள் சொந்த ஆரோக்கியத்தை பணயம் வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில தவறுகள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அது பாதுகாப்பற்றதாக மாறும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். முகமூடி அணியும் போது நீங்கள் செய்யும் தவறுகளை இந்த பதிவில் காணலாம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, கொரோனா பரவலின் காரணமாக முகமூடி என்பது இன்று அத்தியாவசியமாகிவிட்டது. பல அதிகாரிகளால் கட்டாயமாக்கப்பட்டு நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் சிறந்த பாதுகாப்பு வடிவங்களில் ஒன்றாக முகமூடி கருதப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது அது குறைவான செயல்திறன் மிக்கதாக இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் முகமூடி அணிந்திருக்கும் போது மீண்டும் மீண்டும் இரும்புவதும் தும்புவதுமாகும். ஏன் தடுக்க முடியாது? நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அல்லது கொரோனா அறிகுறிகளை கொண்ட ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் போது முகமூடிகள் நோய் பரவும் அபாயத்தை குறைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இரும்பும் போது பரவுகின்ற அனைத்து நீர்த்துளிகளையும் முகமூடிகளால் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முகமூடி அல்லது பாதுகாப்பு கியர் பயன்படுத்துவது சில நீர்த்துளிகளின் பரவலை நிறுத்தலாம். ஆனால் அப்போதும் கூட சில நேரங்களில் நீர்த்துளிகள் 3 அடி தூரம் வரை பயணிக்கலாம். சைப்ரஸில் உள்ள நிக்கோசியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகளால் இது தொடர்பாக ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அந்த ஆய்வில் அவர்கள் கணினி மாதிரிகளை பயன்படுத்தி தும்பும் போது இரும்பும் போதும் நீர்த்துளிகள் எவ்வளவு தூரம் பரவக்கூடும் என்பதை ஆராய்ச்சி செய்தனர். நல்ல முகமூடிகள் அணிந்திருந்தாலும் கூட நீர்த்துளிகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை பயணிக்க கூடும் என்று காணப்பட்டது. முகமூடி அணிந்திருந்தும் கூட ஏன் நீர்த்துளிகள் வெளியே செல்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் முகமூடியை அணியும் போது உருவாகும் காற்றழுத்தம் காரணமாக இது முக்கியமாக நிகழ்கிறது. இது சில எரிச்சலையும் நீர்த்துளிகளையும் வெளியேற்றும். அப்படியென்றால் முகமூடி பயனற்றதா? மிகச்சிறிய நீர்த்துளிகள் அதிக தூரம் பயணிக்க முடிந்தது என்பதை காண முடிந்தது. இதற்கு அதிக விஞ்ஞானி ஆதரவு தேவைப்பட்டாலும் முகமூடியை அணிந்து கொள்வது ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் ஆபத்தை குறைக்க முடிந்தது என்பதையும் காண முடிந்தது. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணம் அணிந்தவர்களுடன் ஒப்பிடும்போது முகமூடி அணியாதவர்களிடம் வைரஸ் பரவுதல் 2 மடங்கு வரை சென்றது. ஆதலால் முகமூடி அவசியம்தான். ஆக இந்த வைரஸை கட்டுப்படுத்த சிறந்த முகமூடி எது? சந்தையில் பல வகையான முகமூடிகள் கிடைக்கின்றது. N95 முகமூடிகள் மிக உயர்ந்த பாதுகாப்பை வழங்கும். அதே வேளையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணி, முகமூடிகள் மற்றும் முகத்தை முழுவதும் மறைக்க முகமூடியும் நன்றாக வேலை செய்கின்றன. நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரே விஷயம் அவற்றை சரியாக அகற்றுவது மற்றும் கவனிப்பது ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் முகமூடியை சரியான வழியில் அணிய வேண்டும் என்பது முக்கியம். அது போதுமான அளவு வலியுறுத்த முடியாது. இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். ஆனால் அவைதான் இப்பொழுது உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். தளர்வான முனைகள் எதுவும் இல்லை. முகமூடியை தொடுவதை தவிர்க்கவும் அல்லது பேசுவதற்கு அதை அகற்றுவதையும் தவிர்க்க வேண்டிய சில தவறுகள். உங்கள் அளவிற்கு பொருந்தக்கூடிய முகமூடியை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முகமூடிகளை அணிவது கொரோனா வைரஸை தடுப்பதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. சமூக தூரத்தை கடைபிடிப்பது, கூட்டத்தை தவிர்ப்பது, அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தப்படுத்துதல் மற்றும் முகமூடிகளை முறையாக அகற்றுவதை உறுதி செய்தல் ஆகியவை COVID-19 அபாயத்தை குறைக்கும்.